மாணவர்களே வணக்கம். 10ஆம் வகுப்பு இயல் 7 நாடு என்ற தலைப்பின் கீழ் கவிதை பேழியில் இடம்பெற்றுள்ள 5 பெரும் காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்தை பற்றி காண்போம். சிலம்பால் விளைந்த கதை என்பதால் இதற்கு சிலப்பதிகாரம் என்பது பெயர். பாடலை பார்க்க முன்பு இப்பாடலில் உள்ள நூல்வெளியை காண்போம். நூல்வெளி. சிலப்பதிகாரம் புகார் காண்டத்தின் இந்திர விழா ஊரெடுத்த காதையிலிருந்து இப்பாடப்பகுதி எடுத்தாளப்பட்டுள்ளது. 5 பெருங்காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம். இது முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்று சிறப்பிக்கப்படுகிறது. மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறுகிறது. இது புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சிக் காண்டம் என 3 காண்டங்களையும் 30 காதைகளையும் உடையது. கோவலன், கண்ணகி, மாதவி வாழ்க்கையை பாடுவது. மணிமேகலை காப்பியத்துடன் கதை தொடர்பு கொண்டிருப்பதால் இவை இரண்டும் இரட்டை காப்பியங்கள் எனவும் அழைக்கப்பெறுகின்றன. சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். இவர் சேர மரபை சேர்ந்தவர். மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். கோவலன், கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருளுக என்றானதால் இளங்கோவடிகளும் நாட்டுதும் யாமுவர் பாட்டுடை செய்யில் என இக்காப்பியம் படைத்தார் என்பர். அதாவது சிலப்பதிகாரம் என்பது சிலம்பால் விளைந்த கதை என்பதால் இதற்கு சிலப்பதிகாரம் என்பது பெயர். சிலப்பதிகாரத்தை எப்படி பிரிப்பார்கள் என்றால் சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம் என்று பிரிப்பார்கள். இது 5 பெருங்காப்பியங்களில் ஒன்று. 5 பெருங்காப்பியங்கள் யாவை? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வலையாபதி, குண்டலகேசி. இந்த 5 பெருங்காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம் ஆகும். தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் ஆகும். இந்த சிலப்பதிகாரம் 3 காண்டங்களை உடையது என்பார். 1 புகார் காண்டம், 2 மதுரை காண்டம், 3 வஞ்சிக் காண்டம். புகார் காண்டம் 10 காதைகளை உடையது. மதுரை காண்டம் 13 காதைகளை உடையது. வஞ்சிக் காண்டம் 7 காதைகளை உடையது. மொத்தம் 30 காதைகளை உடையது என்கின்றனர். சிலப்பதிகாரம், மணிமேகலை இவை இரண்டும் இரட்டை காப்பியங்கள் என்பர். அதாவது இரண்டிற்கும் கதை தொடர்பு ஒரே மாதிரியாக இருப்பதால் இவை இரண்டையும் இரட்டை காப்பியங்கள் என்று கூறுகின்றனர். சிலப்பதிகாரத்தை முத்தமிழ் காப்பியம், மூவேந்தர் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், ஒற்றுமை காப்பியம், நாடக காப்பியம், உரையிடையிட்ட பாட்டுடை செய்யில் என்று பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது. இது 2 மார்க்கில் கேட்பாங்கப்பா. அதுக்கடுத்து சிலப்பதிகாரத்திற்கு நிறைய பேர் உரை எழுதியிருக்கிறார்கள். அவர்களுள் அரும்பத உரைக்காரர், அடியாருக்கு நல்லார், நாமு வேங்கட நாட்டார், இந்த 3 பேரும் மிகவும் சிறப்பு பெற்றவர்கள். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். இவர் கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இளங்கோவடிகள் சேர மரபை சார்ந்தவர் என்கின்றனர். இளங்கோவடிகளின் தமையன் பெயர் சேரன் செங்குட்டுவன் ஆவார். இளங்கோவடிகளின் பெற்றோர் பெயர் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். தாய் பெயர் நச்சோனை. கண்ணகி கதையை கூறியவர் சீத்தலை சாத்தனார். சிலப்பதிகாரத்தில் விளைந்த கண்ணகியுடைய கதையை கூறியவர் சீத்தலை சாத்தனார். அடிகள் நீரே அருளுக என்றவர் சீத்தலை சாத்தனார். நாட்டுதும் யாம் ஒரு பாட்டுடை செய்யில் என கூறி காப்பியம் படைத்தவர் இளங்கோவடிகள். கண்ணகியுடைய கதையை கூறியவர் சீத்தலை சாத்தனார். கூறி முடித்ததும் இளங்கோவடிகள் அவர்கள் நாட்டுதும் யாம் ஒரு பாட்டுடை செய்யில் என்று கூறி இதை ஒரு காப்பியமாக படைத்தவர் இளங்கோவடிகள் ஆவார். இந்த சிலப்பதிகாரம் படிப்பதால் இந்த நூலிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ளலாம் என்றால், நூற்பயன். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். அதாவது அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். அரசியலில் பிழை செய்தவருக்கு அறம்தான் யமனாக இருக்கும் என்றும்,
உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர். பத்தினியை என்றும் உயர்ந்தோர் சிறப்பு செய்வார்கள் என்றும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும், அதாவது ஊழ்வினை நம்மை துரத்தி கொண்டே வரும் என்பதையும் இப்பாடலை நாம் படிப்பதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். கண்ணகி. கண்ணகி என்பதை கண் கூட்டல் நகி என பிரிப்பார்கள். கண்களால் நகுபவள் அல்லது கண்களால் சிரிப்பவள் என்பது பொருள். நமக்கு பாடமாக அமைந்த பகுதி இந்திர விழா ஊரெடுத்த காதையிலிருந்து அமைந்துள்ளது. இது புகார் காண்டத்தில் 5வது காண்டமாக இருக்கின்றது. புகார் நகரத்தில் 2 நகரங்கள் புகழ்வாய்ந்தவை. ஒன்று காவிரி பூம்பட்டினம், மற்றொன்று மொரூர் பாக்கம். காவிரி பூம்பட்டினம் கடற்கரை நகரம் என்று அழைப்பர். மொரூர் பாக்கம் வணிக வீதி என்று அழைப்பர். இப்போ நமக்கு பாடமாக அமைந்திருப்பது மொரூர் பாக்கத்தின் சிறப்புகளை இங்கு கூறப்பட்டுள்ளது. தொடக்க காலத்தில் தமிழர்கள் மிகப்பெரிய வணிகம் மேற்கொண்டார்கள் என்பதை திரைகடலோடியும் திரவியும் தேடு என்பது கப்பலில் சென்று வாணிகம் செய்தார்கள் என்பதை நம்மால் அறிய முடிகின்றது. புகார் நகரத்தில் மொரூர் பக்கத்திலும் வணிகம் மேற்கொண்டார்கள் என்பது நமக்கு இங்கு பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது. 13 முதல் 39வது அடிகள் வரை நமக்கு இங்கே பாடமாக அமைந்துள்ளது. சிலப்பதிகாரம் முழுவதும் நிலைமண்டல ஆசிரப்பாவால் ஆனது. இப்பாடலை பார்க்கும் முன்பு சிலப்பதிகாரத்தில் உள்ள நூல் நுழையும் முன் என்பதை பார்ப்போம். இன்று எங்கும் வணிகம், எதிலும் வணிகம். பொருட்களை உற்பத்தி செய்வதை விட சந்தைப்படுத்துவதில்தான் உலக நாடுகள் தொழில் முனைவோரும் அதிக அக்கறை செலுத்துகிறார்கள். இன்று நேற்றல்ல, பண்டைய காலந்தொட்டே வாணிகமும் தொழிலும் ஒருங்குமுறையுடன் சிறந்திருந்ததை இலக்கியங்கள் காட்சிப்படுத்துகின்றன. அவற்றுள் ஒன்றே மொரூர் பாக்கம். அதாவது தொடக்க காலத்திலிருந்து இன்று வரை அனைத்திலும் வணிகம் மட்டுமே மிக தலை சிறந்து விளங்குகின்றன. அந்த வணிகத்தை எப்படி விளம்பரப்படுத்துவது என்பது பல்வேறு நாடுகள் முயற்சித்து தொழில் முனைவோரும் அதிக அக்கறை செலுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது தொடக்க காலத்தில் இருந்த மரூர் பக்கத்தில் பல்வேறு வகையான வணிகங்கள் நடைபெற்றது என்பதற்கு இந்த பாடல் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளது. நன்றி மாணவர்களே, இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் காண்போம்.